ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பேப்பரில் ஒரு பேசிக் ட்ராயிங்ஸ் தான் வரைஞ்சிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ என்னென்னா ஒரு பேஸ் பண்ணிட்டு இல்லை குடியில லேட்ரு நிற்க வச்சா எப்படி இருக்குமோ அதுதான் வாஞ்சிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவும் இருக்குது சூப்பராகவும் இருக்குது ஸோ லேட்ரு வரைஞ்சி அதுக்கு வந்து ஷேடோமாரி வச்சு வரைஞ்சிருக்கேன் பார்க்க லேரியலாக இருக்க மாரி இருக்குது நல்லாவே இருக்குது ஸோ நீங்களும் இதாக வாஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க இப்போ தான் எப்படி வரையின்னு சொன்னோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இது எப்படி வரேன்னு சொல்லிட்டு தெரியும் சரி வாங்க நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பேசிக் ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ என்ன வரையின்னு வீடியோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ரஷ் வஞ்சிங்க ஸ்கொயரு ஸோ கரெக்டான ஆங்கிளில் ஸோ நான் அவரே சிக்ஸ் ஹண்ட்ரம் மீட்டர் எடுத்துருக்கேன் ஸோ இப்போ எல்லா ஃபோர் சைஸும் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் ஸோ உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அதை எடுத்துங்க நான் இப்போ சின்னதாக தான் வரைய போகிறேன் அதனால் ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர் போதும் இது சின்ன டிராயிங் சின்ன ட்ராயிங் தான் சும்மா பேசிக் இது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் வரைஞ்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸோ இதுலேருந்து ஒரு இன்னொரு சின்ன பாக்ஸு ஸோ இது வரைக்கும் வச்சுட்டு என்ன ஒரு ஃபோர் சென்டிமில் வரைஞ்சிங்க ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் உள்ள இன்னொரு ஸ்கொயர் பாக்ஸ் ஸோ இது வரைஞ்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜும் கனெக்ட் பண்ணிடலாம் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ இப்போ இங்கே ஒரு ஒரு லேட்ரு மாரி ஒன் வரைஞ்சலாம் ஏனி ஸோ ஏனிக்கு இங்கேருந்து ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் எடுத்துருவேன் நான் ஸோ அதேமாரி இங்கே வச்சுட்டு ஸோ லேட்ரி டபுள் சைடு வரைஞ்சாச்சு இப்போ சென்டரில் ஒரு லைனு ஏனிக்கு கொஞ்சம் தூரந்தமே போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா லேடர் வரைஞ்சாச்சு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வரையினா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து போல்டு பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லேடர் வரைஞ்சாச்சு இப்போ இப்போ வரைஞ்ச பிறகு என்னன்னா ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஷேடோ வந்து இங்கே மாரி வைக்கலாம் ஸோ அதுக்கு நம்ம இந்த ஏஜில் வச்சுட்டு இந்த ஏஜ்லேருந்து இந்த கார்னரை ஜாயின் பண்ணுங்கள் கார்னர் வேணால் ஸோ இந்த ஏஜ்லேருந்து எங்கே போதும் அது வரைக்கும் ஜாயின் பண்ணிடலாம் ஸோ பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து இந்த ஏஜ் எங்கே முடியுதோ அந்த ஏஜ் ஸோ அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம் ஸோ பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாகவே வரையும் எங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் ஸோ இப்போ எப்படின்னா ஒரு லேட் இங்கும் போது அது ஷேடோ அடைச்சா எப்படி இருக்கும் அதுதான் ஸோ இதுவும் இதேமாரி ஸோ இங்கேருந்து லேடர் போட்டிருங்கண்ணா அப்புறம் இங்கேருந்து சைடு இந்த ஷேடோ மட்டும் கொஞ்சம் லைட்டாக போடுங்க ரொம்ப டார்க்காக தேவை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷேடோ இருக்க மாரி அதுவும் வரைஞ்சாச்சு ஸோ இங்கேயே கொஞ்சம் லைட்டாக அந்த ஷேடோ மாரி கோட்லாம் போட்டுடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த லேட்லாம் ஷேடோ வர்ற மாரி வரைஞ்சாச்சு ஏன்னி வந்துச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த சைடு வரையும் போது என்னென்னா இங்கேருந்து ஒரு லைன் சின்ன ஒரு லைனு ரொம்ப டார்க்காக தேவையில்ல கொஞ்சம் லைட் இதுவும் அந்த டார்க்னஸ் அந்த ஷேடோ வர வரமாரி வைக்கணும் ஸோ இங்கேருந்து வச்சுட்டு ஃபுல்லாக தேவையில்ல கொஞ்சம் பாதி வச்சுட்டு இங்கேருந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அங்கேருந்து இப்படி வந்துட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணுறமாரி இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு சின்ன ஸ்கொயர் இதுமாரி ஸோ இப்போ என்னன்னா ஸோ இங்கே ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா டார்க்னஸ் வச்சிடலாம் இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக டார்க்னஸ் வச்சிடலாம் ஸோ இப்போ வாங்க இதாக அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓகே இதோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வரைஞ்சாச்சு ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பிளாக் கலரில் போல்ட் ஆக்கிட்டேன் பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சுட்டேன் ஸோ இங்கேலாம் வந்து லைட் பென்சிலை வச்சு லைட் ஷேடிங் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழியில் கொஞ்சம் பேஸ்மெண்ட்டில் பேஸ்மெண்ட்டில் லேட்ரு வந்து கீழே அணிக்கிற மாதிரி இருக்குது ஸோ வேணுமே மேலே ஏறி போகிற மாதிரி லேட்ரு வந்து கீழே அணிக்கிற மாதிரி வச்சுட்டேன் பார்க்க நல்லாவே இருக்குது சூப்பராகவும் இருக்குது ரியலாக இருக்கிற மாரி இருக்கு லேடர்லாம் ஸோ வரையும் போது கொஞ்சம் பார்த்து வரையன் ஸோ அப்போ நல்லா வரும் ஸோ ஃபுல்லாக ஸ்கெட்சு போட்டு இங்கே மட்டும் லைட்டாக பென்சிலை வந்து ஷேட் பண்ணிடுங்க ஸோ ஷேர் பண்ணுறேன் நல்லா கொஞ்சம் ஸோ பார்த்தீங்கன்னா ரியலாக இருக்கும் நல்லாவே இருக்குது சூப்பராகவும் இருக்குது ஸோ நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ பண்ணிட்ட பிறகு அவுட்லைன்லாம் ஃபுல்லாக போல்டு பென்சில் கொஞ்சம் டார்க்னன்ஸ் பென்சில் எடுத்து ஃபுல்லாக அவுட்லைனெலாம் கொஞ்சம் டார்க் பண்ணிருக்கேன் ஸ்க வேணால் நீங்கள் ஸ்கெச் வச்சு பண்ணுங்கள் நான் பென்சிலை மட்டும் வச்சு வச்சு டார்க்னன்ஸ் பண்ணியிருக்கேன் பா இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு சார் வேணால் நீங்களே வந்து ஸ்கெட்ச் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிராயிங் பிடிச்சிருவேறேன் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க் யூ பாய் டேக் கேர்